தம்பி அரசு நிகழ்ச்சி அரசு அரசு நிகழ்ச்சியில் அரசு சம்பந்தமாக கேளுங்க. இங்கே அரசு துறையில் போயிட்டு நான் தனியாக இருந்தது கேட்டிங்கன்னா எப்படி இதை பற்றி நான் எதை இதை பற்றி அரசு எங்கள் துறையில் இப்போ என்ன இன்றைக்கி என்ன நடந்தது அது என்னன்னு கேளுங்க. என்னப்பா ஒன்றும் கிழக்க மைக்கு இந்த மைக்கை கொடுறா. அதாவதுமா அது இடிஞ்சு விழுந்தது இடிச்சு கீழே இல்லை கீழே சாக்கடை போயிட்டுருக்கு அது மேலே இப்போ இது வச்சுருக்காங்க அந்த சாக்கடை பயிர் வந்து என்னாச்சுன்னா மண்ணை அரிச்சதுனால அது ஹோலாக ஆகி போயிடுச்சு அதனால் அது திறத்தன்மையில் அங்கே வந்து ஒரு மேனுவல் இருக்குது அந்த மேனுவலோடு சேர்ந்து கீழே அமைஞ்சிருச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை யாருக்கும் பாதிப்பு இல்லை வந்தவங்களாம் எழுந்திரிச்சிட்டாங்க கட்டுமான பணிகளில் அது நம்ம நம்முடைய அரசே அது கொண்டு வந்து அதுக்கான சட்டத்திட்டம்லாம் மாற்றியிருக்காங்க இன்றைக்கி வலுவாக அந்த கட்டுமான பணிகள் அது அதனுடைய கட்டடத்தினுடைய சிறத்தன்மையை பார்த்து ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட்டை கூட்டு பிடபிள்யூடி மூலமாக பொதுப்பணித்துறை மூலமாக ஒவ்வொரு கட்டத்தையும் கொடுக்கப்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவிச்சுள்ளேன். சார் இப்போ எஸ்பென்ட் இப்போ நம்ம கூட்டுறவு அது வராக்கடன் வந்து சரியாக வசூல் செய்யவில்லை என்பதற்காக தான் அந்த வங்கி வந்து திவாலயம் ஒருவேளை கடன் அதிகபட்சமாக கூட்டுறவு பொதுவாக வந்து பொதுவாக தன் நல்ல கேள்வி கேட்டிருக்காரு அந்த அது வந்து ஒரு தனியார் வங்கியில் அது வந்து தேசிய வங்கியுடைய ரிசர்வ் வங்கியில் தான் அது தனி உரிமைப்பட்டிருக்காங்க அனைத்து மாநிலங்களும் அந்த வங்கிகள் தனியாராக இருந்தாலும் எல்லா மாநிலங்களையும் வைத்துக் கொள்ளலாம்னு ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க கூற்று வங்கியை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி கிடையாது கூற்று வங்கி தமிழ்நாட்டில் மட்டும் இயங்குறது அதிகபட்சமாக டெபாசிட் வாங்கி தான் அந்த டெபாசிட்டை மக்களிடத்தில் கொடுத்து நம்ம அதுக்கான அதுலேருந்து வட்டி கூடுதல் வட்டி இப்போ ஏழைகால் இப்போ எல்லோரும் இப்போ ஒரு நார்மல் பர்சன்கிட்ட வந்து டெபாசிட் போகிறாங்கன்னா ஏழைகால் பர்சன்ட் அவங்களுக்கு டெபாசிட்டு கொடுக்கும் அதே சீனியர் சிட்டிசன்னா 7.50% அவங்களுக்கு டெபாசிட்டுக்கு வட்டி கொடுக்குறோம் இதில் வாங்கி நம்ம கூடுதலாக 10.5% கொடுக்குறோம் 11% கொடுக்குறோம் இரண்டு முறை வாங்கிடுவாங்க அது வட்டி கிடைக்கும் இது மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் இதுலேயும் என்னென்னா அம்மா அவர்கள் 2003 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டம் என்னென்னா டெபாசிட்டு கேரண்டி ஃபண்ட் அந்த டெபாசிட்டுதாரர்கள் யாரும் டெபாசிட்டு போட்டிருந்தால் அந்த வங்கி திவா அந்த எந்த சங்கமோ அல்லது மாவட்ட வங்கி கிளையோ திவாலானாலும் கூட அவங்களுக்கு அந்த யார் டெபாசிட்டு போட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு திருப்பி கொடுத்துரும் இந்த நிலையை அம்மா அவர்கள் கொண்டாந்தாங்க இதுக்கு அதுக்கு முன்னால் கிடையாது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கிடையாது அம்மா அவர் தான் அந்த சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தாங்க நடைமுறைப்படுத்தினாங்க இன்றைக்கி அந்த டெபாசிட் கேரண்டி ஃபண்டில் 229 கோடி ரூபாய் இந்த வரைக்கும் இருக்குது இப்போ கடந்த ஆண்டு வரைக்கும் அதில் இருக்குது அந்த மாதிரி எங்கேயும் இல்லை ஒரு சில வங்கி தொடக்க கூட்டுற சங்கங்களை இந்த சில மிஸ்ஆப்ரேஷன் தான் நடந்திருக்கு இந்த மாதிரி கடன் வாங்கினவங்க அவ்வளோ கொடுக்காதது அந்த மாதிரி கிடையாது முன்னால் தான் பயிர் கடன் வாங்கினவங்க கூட கொடுக்காமல் இருந்தாங்க இப்போ வட்டியை அம்மாவுடைய அரசு செலுத்துறதுனால 86% போன தடவை 86, 87, 88% வசூல் ஆயிருச்சு சில மாவட்டங்களில் குறைவாக இருக்கும் சில மாவட்டங்களில் கூடுதலாக வந்துருச்சு ஆக இப்போ வட்டியை அரசு அரசாங்கமே செலுத்துறதுனால விவசாயிகள் கடன் செலுத்துகிறார்கள் ரெண்டாவது வாங்குகிற நம்ம இந்த பலருக்கு கடன் கொடுக்குறோம் இப்போ சிறு வியாபாரிகள் கொடுக்குறோம் அவங்களுக்கெல்லாம் குறைந்த வட்டி கொடுக்கறதுனால அவங்க உடனடியாக கடனை திருப்பி செலுத்தி கூடுதலாக வாங்கி செல்கிறார்கள் ஆக இது உதவிகரமாக இருக்கிறவுடைய அவங்கள மாதிரி அதிகமான தொகையை இங்கிருந்து யாருக்கும் கொடுக்கறது இல்லை சார் உங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த எம்எல்ஏ டாக்டர் சரவணன் திமுக எம்எல்ஏ சரவணன் இந்த சட்டசபைக்கு வரப்ப 3 மாஸ்க் கட்டிட்டு தான் வந்தாங்க ஏன்னா கொரோனா வைரஸ் அவ்வளோ பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறேன் எப்படி பார்க்குறீங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர் ஒரு டாக்டர் அவரே எப்படி வந்து மாட்டிட்டு வர்றாரு ஒரு டாக்டர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கணும் இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் இந்த கொரோனா வைரஸை பொறுத்தளவுக்கு இந்தியாவிலும் அது தமிழகத்தில் இது வரைக்கும் வரல இப்போ தான் அது மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு இந்த மாதிரி கட்டணுன்றது இப்போ நீங்கள் வந்து சுகாதார குழு வந்து இன்னும் அறிவிக்கலை அந்த மாதிரி ரொம்ப பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் மாட்டணும்னு சொல்கிறாங்க இதனால் இன்றைக்கி என்ன முகக்கவசம் அணிந்து வர்றதுனால அந்த கவச உற்பத்தியாளர்லாம் அதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கள்ள மார்க்கெட்டில் விற்கிற அளவுக்கு செய்கிறாங்க இது வந்து மக்களை பீதியடை செய்ய வேண்டியதில்லை அரசு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது அந்த அளவுக்கு மத்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பாதிப்பு வரலை
சார், கூட்டுறவு சங்கம் மூலமாக தமிழகம் முழுவதும் எத்தனாயிரம் பேருக்கு வந்து எத்தனாயிரம் கோடி ரூபாய் கடனை கொடுத்துருக்கீங்க? கிட்டத்தட்ட 6000 கோடி பேருக்கு மேலே கொடுத்துருக்குங்க. எங்கள் அவனை எங்க அந்த இது பே பண்ணுங்க, அது இந்த புள்ளி வரதோடு சொல்கிறேன். அந்த பே பண்ணுங்கப்பா, என்ன சொல்ல அனைத்து கடனுங்க, அனைத்து தம்பி கேட்டாரு கேள்வி. தமிழகம் முழுவதும் அனைத்து கடன் வழங்குறது 2011 முதல், நான் அந்த துறைக்கு கூட்டுறவுத்துறையுடைய அமைச்சராக பொறுப்பேற்றதுல இருந்து 29/2020 வரை 7,40,53,145 பேர்களுக்கு 3,66,939 ரூபாய் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதை நான் பேச்சிலே சொன்னேன், நீங்கள் தம்பி குறிக்கலன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம 136 கிளைகள் திறந்திருக்கோம். இதில் மத்திய கூட்டுற வங்கிகள் நகைக்கடன் மட்டும் 23 மத்திய கூட்டுற வங்கிகள் மூலமாக நகைக்கடன் கொடுத்தது 2011 முதல் 29/2020 வரை 585,000 இது வந்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர், கழகத்தினுடைய உயர்மட்ட குழு இருக்கு, அவங்க பார்த்து கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் என்னப்பா நீங்க இப்ப தான் கேட்டேன், நம்ம தான் உங்க சொன்னேன். அரசு விழா, அரசு விழாவில் அரசு சம்பந்தமா கேளுங்க, எங்களுடைய துறை சம்பந்தமா கேளுங்க, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வாங்க வெளியே சொல்லுகிறேன், வெளியே இது அதை சொல்றேன். என்னுடைய கருத்து என்ன, மேலே என்ன சொல்றாங்களோ அதை கருத்து தான் எல்லாருக்கும். சரி சொல்லுங்க, வேற என்ன சொல்லுங்க தலைவர். நாங்க வாங்கவே இல்லையே. அதாவது அவர் நல்ல கேள்வி கேட்டுக்காருங்க, வெங்காய விலையை கூட இதே பிரஸ் மீட்டு நீங்க நாங்க வந்து எங்க கூட எங்களுடைய ஆய்வு கூட்டம் நடந்துச்சு துறை ரீதியாக. சரி சரி, துறை ரீதியாக ஆய்வு கூட்டம் எங்கள் பதிவாளர் அலுவலகத்தில் நடந்தது. அப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன், மனு முதலமைச்சர் ஆனால் எடப்பாடியார் எங்களையெல்லாம் அழைத்து இந்த வெங்காய விலை நம்ம தமிழகத்தில் உயராத அளவுக்கு பார்த்து கொள்ளுங்கள், அதற்காக சிறப்பான நடவடிக்கை எடுங்க. இப்போ பார்த்தா ஒரு கிலோ 100 ரூபா 110 ரூபாயெல்லாம் விற்கிது, நம்ம தமிழகத்தில் அந்த மாதிரி தாக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நாங்கள் உடனடியாக எங்கள் துறை ரீதியாக ஆய்வு செய்யப்பட்டு 40 ரூபாய்க்கு கிலோ விற்கப்படும்னு சொன்னோம். 40 ரூபாய் 46 ரூபாய் இருக்கும் கூட போச்சா போகலை, 50 ரூபா வரைக்கும் நாங்கள் சொன்னோம் பெரிய வெங்காயம். அப்படி சொல்லும்போது அதே இது, நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டியதில்லை, இது ஜனவரிக்குள்ளே படிப்படியாக குறைந்துடும், அறுவடை காலங்கள் வந்துடும், வந்த உடனே இந்த வெங்காய விலை குறைஞ்சிரும்னு சொன்னோம். அதே மாதிரி குறைஞ்சிச்சு. நாங்கள் 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் தான் வெளியே ஏறத்தால் எங்கள் பண்ணை பசுமையின் ஒவ்வொரு கடையிலையும் 79 பண்ணை பசுமையின் ஒவ்வொரு கடையில் நடத்தினோம். ரேஷன் கடையில் அந்த வெங்காய விலையை விற்பனை செய்யப்பட்டது, இதன் மூலமாக வெங்காய விலை கட்டுப்படுத்தும். அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, நான் மகாராஷ்டிராவிலையும் கர்நாடகத்திலும் ஆந்திராவிலும் இந்த வெங்காய விலை வெங்காயம் வந்து உற்பத்தி ரொம்ப குறைவாக இருக்கிற அடிப்படையில் மத்திய அரசு என்ன செஞ்சதுன்னா, வெளிநாட்டில் இருந்து அதாவது எகிப்து வெங்காயத்தை கொள்முதல் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள் கேட்குறதோ அந்த மாநிலங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும் பொழுது நம்ம வந்து 500 மெட்ரிக் டன் வெங்காயம் வேணும்னு நம்ம ஒப்பந்தம் போட்டோம். ஆனால் அதுக்கான தேவையே எழலை, நம்ம வாங்கலை. நமக்கு இங்கே போதுமான அளவுக்கு வெங்காயம் வந்துருச்சு, விலைவாசியும் கட்டுப்படுத்த, அதனால் நமக்கு எந்த வகை நம்ம பாதிப்பும் இல்லை என்பதை தெரிவிச்சுக்கிறேன். வேற என்ன தலைவரை, இப்போ பரிசாத்த முறையாக தமிழ்நாட்டில் இந்த ரேஷன் கார்டை வைத்திருக்கிறது, உண்மையிலேயே நீங்கள் ஊடகங்கள் இது நான் நீங்கள் வந்து இது ஒரு நல்ல செய்தி, இந்த செய்தியை நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு போகணும். யாரும் எதிர்கட்சியை பரப்பிடுற மாதிரி, குரலையை கலப்பி விடுற மாதிரி அவங்க தவறான தகவலை சொல்கிறாங்க.
இப்போ நம்ம முதல் கட்டமாக அது என்னன்னா இப்போ திண்ணவெளியிலும் தூத்துக்குடியிலும் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கணும். அதில் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கும்போது எந்த இடத்துல ஒரு கிராமத்திலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு வேலை பார்க்குறக்காக வந்துடுறாரு. அந்த கிராமத்தில் போய் ரேஷன் கார்டு வாங்க முடியாது, ரேஷன் பொருள் வாங்க முடியாது. 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்குலாம் 5 கிலோமீட்டர் இருக்கும். அப்படி இல்லாமல் அவர் எங்கே வேலைக்கு கிடைச்சி வேலை பார்க்குறாரோ அந்த மாவட்டத்தில் வாங்கி கொள்ளலாம். நல்ல ஒரு திட்டம் இது பாரத பிரதமர் மோடிஜி கொண்டாந்துருக்கேன். அதை வந்து என்ன செஞ்சுருங்க, நம்ம முதல்ல நடைமுறைப்படுத்தியிருக்கோம். அதில் இப்போ சில ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, அதை மட்டும் சரிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். மற்ற இடத்துல நல்லா சரியாக போயிட்டுருக்கு. அதுவரையில் ஜூன் மாதத்துலேருந்து மத்திய அரசு சொல்லியிருக்காங்க, அப்போ வெளி மாநிலத்தில் இருக்கவங்க கூட வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க. இந்த வாங்குறவங்கெல்லாம் என்னன்னா ஏழைப்பட்ட மக்கள், வேலை கிடைக்கலன்னு இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. நம்மளில் இருக்கிற வேலை கிடைக்காம இப்போ மத்திய பிரதேசத்துலேயோ ஆந்திராவிலையோ கேரளாவிலையோ கர்நாடகத்துக்கு போகிறாருன்னா அவருக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் ரேஷன் பொருள் வாங்கிட்டு இருப்பார், அங்கே போய் வாங்க முடியாது இல்லையா, அப்போ அங்கே போய் வாங்கிக்கிறலாம். ஆனால் சட்டத்திட்டம் என்னன்றா அந்த மாநிலங்களில் உள்ள சட்ட விதிகள் போட்டு இங்கே ரேஷன் அரிசி வாங்குறாருன்னா விலை இல்லாமல் கொடுக்குறோம், விலை இல்லாமல் நம்ம ரேஷன் அரிசி கொடுக்குறோம். 20 கிலோ 25 கிலோ 30 கிலோ 40 கிலோ 50 கிலோ வரைக்கும் கொடுக்குறோம். 10 பேர் இருந்தால் ஆனால் வெளி மாநிலங்களும் அப்படி கிடையாது, விலைக்கு கொடுத்து வாங்கணும். அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அரசுடைய பொது விநியோக கடைகளில் ரேஷன் பொருட்கள் வாங்கலாம். அந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. முதன் முதலாக தமிழ்நாடு அரசு இப்போ 2 மாவட்டங்களில் தூத்துக்குடியும் திண்ணவெளியும் நிறைவேற்றியிருக்கிறது, சரியாக போய் கொண்டு இருக்கிறது. விரைவில் அது தமிழ்நாடு முழுவதும் பரப்பப்படும். நல்ல கேள்வி கேட்குறாரு. இந்த ஒவ்வொரு கடைக்கும் ஆப்டெக் ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளவு தேவை என்பதை ஒவ்வொரு டிஎஸ்ஓவுக்கும் ஒவ்வொரு மாதமும் அந்த ஃபீல்டு ஆஃபீஸர் சிஎஸ்ஆர் மூலமாக கணக்கெடுக்கப்பட்டு ஒரு கடையில் ஸ்டாக் இவ்வளோ இருக்குன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அங்கே 80% போயிருக்கு, 20% ஸ்டாக் இருக்குன்னா அந்த 20 போக மீதி 80% போடுவார். அங்கேருந்து குடோன்லேருந்து எடுத்து போவாங்க. இது எப்போவுமே இருக்கும். இப்போ உணவுத்துறையிலேருந்து என்ன செஞ்சாங்க, 5% கூடுதலாக நமக்கு ஒதுக்கீடு பண்ணுறாங்க. இந்த ஒதுக்கீடு பண்ணும்போது அங்கே ஸ்டாக் அதிகமாக இருக்கும். திடீர்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு புதுசானா, அவருக்கு கொடுத்துட்டு அவர் கார்டை இப்போ பூரா ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம் வந்ததுனால அவர் கார்டு பதிவாயிரும். அதன் மூலமாக யாருக்கு கொடுத்தாங்கன்ற தகவல் போயிடும். அதனால் ஒன்றும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. இது நல்ல ஒரு திட்டம், ஏழை மக்களுக்கு பாவப்பட்ட மக்களுக்கு இது வாங்கிக் கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இது உருவாக்கி கொடுத்துருக்கு.